ஸோ அக்டோபர் 19th லியோ ஃபைனலாக ரிலீஸ் ஆகிடுச்சு. ஏகப்பட்ட பிரச்சனைகள் தாண்டி இந்த படம் ஃபைனலாக ரிலீஸ் ஆகியிருக்கு. ஆடியோ லான்ச் இல்லை, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட சீன்ஸை தூக்க சொல்லி சென்சாரில் ஒரு காட்டு காட்டி இப்போ இங்கே வந்திருக்கு. அதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகளே இந்த லியோ படத்துக்கான ஒரு ப்ரமோஷனாக மாறிச்சு. அதுவே மிகப்பெரிய ஹைப்பையும் க்ரியேட் பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். அதனாலேயே இந்த லியோ படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு ஸ்கை லெவல் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு. இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த படம் பூர்த்தி பண்ணிச்சா இல்லையா, வீடியோ ஆரம்பிச்சிடலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்ஸை பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் மொதல் விஷயம் கண்டிப்பாக சொல்லியானும் தளபதி விஜய். இந்த மனுஷன்தான் அந்த படத்தை அப்படியே அவரோட பர்ஃபார்மன்ஸில் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகுது. அண்ட் நம்ம தளபதி வந்து லோக்கின்னு ஒரு பர்ஃபார்மராக ரொம்பவே நீட்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எமோஷன்ஸ் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். அந்த பார்த்திபன் அந்த கேரக்டரை அவளை எமோஷ்னலாக அந்த எமோஷன்ஸை சூப்பராகவே கேரி பண்ணி கொண்டு போயிருக்காருன்னு தான் சொல்லணும் தளபதி விஜய். நெக்ஸ்ட்டு நிச்சயமாக விஎஃப்எக்ஸ் டீமுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியே தான் ஆகணும். ஏன்னா இந்த முக்கியமாக இந்த ஹைனாவர சீக்வன்ஸ் நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. ஹைனாவர சீக்வன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு. ஆக்சுவலாக அந்த ஹைனாவர சீக்வன்ஸுங்கிறது டே லைட்டில் நடக்கிறது. ஸோ விஎஃப்எக்ஸை பொறுத்த வரைக்கும் நைட் சீக்வன்ஸ் நடக்கிறதோ இல்லை இருட்டில் நடக்கிற மாதிரியான அந்த சீக்வன்ஸ்னால் கூட விஎஃப்எக்ஸ் லைட்டாக பிசுறதுன்னா கூட அந்த இல்லை இருட்டோட மர்ஜ் ஆயிரும். பட் இது டே லைட்டில் நடக்கும்போது அந்த விஎஃப்எக்ஸுக்குன்னு அவ்வளோ மெனக்கெட்டு லைட்டாக பிசுறு கூட தட்டாமல் அவ்வளோ வந்து ரியலாகவே அந்த ஹைனா வர சீக்வன்ஸை சூப்பராகவே கொண்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். சும்மா ஹைனா வருது ஹைனாவை காட்டணும் அதுக்கு விஎஃப்எக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இது மட்டும் இல்லாமல் இந்த ஹைனா ஏன் வருது அதுக்கான ஒரு ஸ்டோரி ஆர்க் அப்படிங்கிறது வந்து இருக்கும். பொதுவாகவே ஹைனாஸ் அப்படிங்கிறது சோஷியல் அனிமல்ஸ், அதில் வந்து ஒரு டெஃபினிஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இந்த ஹைனாக்கான ஒரு ஸ்டோரி ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம தளபதி விஜய் இந்த படத்தில் என்ன கேரக்டர் பண்ணியிருக்காரோ அந்த கேரக்டருடைய ஸ்டோரி ஆர்க் தான். இந்த விஷயங்கிறது நீங்கள் படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ஸ்ட்ரைக்கே ஆகும். ஹைனா சீக்வன்ஸ் மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸ் போர்ஷன் கிட்ட வர சமயத்தில் ஒரு சேஸ் சீக்வன்ஸுமே இருக்குது. அண்ட் அந்த சேஸ் சீக்வன்ஸுமே சூப்பராக தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஹைனா அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும், நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த சேஸ் சீக்வன்ஸை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங், ஃபிலோமின் ராஜ் வந்து எடிட்டிங் பண்ணியிருக்காரு. உண்மையாலே சூப்பரான ஒர்க்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரபரப்புலேயே அப்படியே கொண்டு போகிறார். உண்மையாலே அந்த ஒர்க் அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் சினிமாட்டோகிராஃபி நம்ம மனோஜ் பரமஹம்சா சொல்லவே தேவையில்லை. சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே சூப்பராக இருக்குது. காஷ்மீரை ரொம்பவே அழகாக காமிச்சிருக்காங்க, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ராக் ஸ்டாரோடைய மியூசிக் பிரித்து மேஞ்சிருக்காரு அனிருத். பிஜிஎம் சூப்பராக எல்லா இடத்துலையுமே பக்காவாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. சாங்ஸுமே எல்லா சாங்ஸுமே சூப்பராக இருக்குது. ஐ எம் ஸ்கேர்டு அந்த பாட்டு வந்து வர இடம் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கிட்டத்தட்ட இப்போ அனிப்ரோவோடைய அந்த 3 மாதத்தில் வந்த இந்த படங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெயிலர் ஆகட்டும் ஜவான் ஆகட்டும் இப்போ லியோ ஆகட்டும் இந்த 3 படங்கள்லையுமே நம்ம அனிருத் மிகப்பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த படத்துக்கு மிகப்பெரிய பேர் அப்படிங்கிறத வாங்கி கொடுத்துருக்கு. அதே மாதிரி தான் இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படிங்கிறது இந்த லியோ படத்துலேயுமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். ஆர்ட் டைரக்டருமே இந்த படத்தில் சூப்பரான ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த டொபேக்கோ ஃபேக்ட்ரி ஆகட்டும் அண்ட் இந்த காஷ்மீரில் நம்ம தளபதியோடைய அந்த காஃபி ஷாப் ஆகட்டும் ரெண்டுமே ரொம்ப சூப்பரான ஒரு செட் ஒர்க் அப்படிங்கிறது போயிருக்குன்னு தான் சொல்லணும். உண்மையாலே நல்லாயிருக்கு. சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த லியோ அப்படிங்கிற இந்த படம் வந்து டெக்னிக்கல் வைஸ் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு படம். டெக்னிக்கலாக எல்லாமே ரொம்ப சூப்பராகவே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நவ் கேரக்டர்ஸ், கேரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் சாண்டி மாஸ்டர் அவரோடைய கேரக்டர் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் மிஸ்கின் சார் பொதுவாகவே அவருடைய படங்களில் இருக்கிற மாதிரியான ஒரு குட்டி சீரியஸ் ப்ளஸ் அந்த ஃபன்னி ரெண்டு ஆட்டிடியூடுமே மெயின்டைன் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். த்ரிஷா மேம் வர சீனுமே சூப்பராக இருக்குது. நம்ம தளபதி அண்ட் த்ரிஷா அவங்க ரெண்டு பேர்த்துக்கான கெமிஸ்ட்ரியுமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் தளபதியோட டாக்டராக வர அந்த சின்ன பொண்ணுமே அவங்களுக்கான ரோலை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. மேத்யூ தாமஸ் அவருமே உண்மையாக சூப்பராக நடிச்சிருக்காரு. ஜிவிஎம் அப்படிங்கிறவருக்கு சூப்பரான அந்த கேரக்டர் அந்த ரோல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். ரோகேஷ் அவர் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு. மன்சூர் மாமா வர சீன் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலே என்ஜாய் பண்ணுவீங்க. நம்ம லோக்கினா நம்ம மன்சூர் மாமா எப்படி பார்த்துருக்காரோ அதே மாதிரி ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. உண்மையாலே சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் இன்னும் 2-3 சர்ப்ரைஸ் கேரக்டர்ஸ்லாம் இருக்குது, அதை வந்து நம்ம ஸ்பாய்லர் ரிவ்யூவில் பார்க்கலாம். அப்புறம் படத்துக்கான வில்லன்ஸ் ஆக்ஷன் கிங் அர்ஜுன், இந்த பக்கம் சஞ்சய் தத், ரெண்டு பேருமே அவங்களோடைய அந்த கேரக்டர் என்ன வேணுமோ அதை சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும்.
இந்த படத்தில் நம்ம தளபதி விஜயோடைய அந்த நேம் வரும்போது ஒரு இன்ட்ரோ அப்படிங்கிறது வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து அந்த லைட்டாக அந்த மார்வல் வைப் வந்துச்சு. அந்த மார்வலோட இன்ட்ரோ இருக்குல்ல, அந்த வைப் வந்து லைட்டாக வந்துச்சுன்னு தான் சொல்லணும். சூப்பராக இருந்துச்சு. ஐ திங்க் இந்த இன்ட்ரோ ஸ்டில் கண்டினியூஸ். ஏன்னா இதை விட பெட்டரான ஒரு இன்ட்ரோ இதுக்கப்புறம் யார் நினச்சாலுமே பண்ண முடியாது. உண்மையிலே சூப்பராக இருக்குது. பெட்டர் இதையே யூஸ் பண்ணலாம். ஸோ படத்துடைய பாசிட்டிவ்ஸ்லாம் பார்த்தாச்சு. பாசிட்டிவ்ஸ்ன்னு சந்தோஷமாக இருந்துச்சா, இப்போ நெகட்டிவ்ஸ் வரலாம். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் படத்துடைய ஃபஸ்ட் ஆஃப் கிராஃப் எப்படி ஏறுதோ, எந்த ஹைப்பில் கொண்டு போய் நிறுத்துகிறாங்களோ, செகண்ட் ஆஃப் அப்படியே கீழே வந்துருதுன்னு தான் சொல்லணும். லிட்ரலி செகண்ட் ஆஃபில் ஃப்ளாஷ்பேக் வருது. ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் லிட்ரலாக இப்படிலாம் இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் தோண தான் செய்யுது. பட் அப்படியும் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை க்ளோரிஃபை பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது கிட்டத்தட்ட நம்ப முடியாத மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருக்குதுன்னு தான் சொல்லணும். மாஸ்டர் படம் இருக்குல்ல, மாஸ்டர் படத்தில் எப்படி அந்த பவானியோடைய அந்த கேரக்டர் ஆர்க் அப்படிங்கிற அந்த வில்லன் கேரக்டர் ஆர்க் எவ்வளோ பக்காவாக எவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சோ, அது எப்படி அந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணுச்சோ, இந்த லியோ படத்தில் அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. கேரக்டர் ஆர்க், வில்லன்ஸோடைய கேரக்டர் ஆர்க் அப்படிங்கிறது சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை. கிட்டத்தட்ட வில்லன்ஸ் எதுக்கு வராங்க அப்படிங்கிற அந்த விஷயம் கூட சரியாக கன்வே ஆகலைன்னு தான் சொல்லணும். ஸ்டோரியில் அந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியில் இன்னும் கொஞ்சமே நம்ம லோக்கியனா ஃபோக்கஸ் அப்படிங்கிறத போட்டிருக்கலாம். மெயினாக அந்த படம் அடி வாங்கிறது தான் அந்த இடத்துல தான், அந்த ஸ்டோரி ஆர்க்கில் மட்டும்தான் அந்த படம் அடி வாங்குது. மற்றபடி இந்த படத்தில் வேற எந்த குறைகள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸ்டோரியில் மட்டும் இன்னும் ஃபோக்கஸ் பெட்டராக இருந்திருந்ததுன்னா உண்மையாலே சொல்கிறேன், இந்த மாதிரி மாஸ்டர் பீஸ் வேறு எந்த படமும் இருந்திருக்காது. நம்ம தளபதியோடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டாக இந்த படம் அமைஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் இப்போதைக்கு ரிவ்யூ பார்த்துருப்பீங்களா, நீங்கள் இதுக்கப்புறம் படத்துக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா கீப் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லோ. ஜஸ்ட்டு ஒரு என்டர்டெய்னர் அப்படின்னு நினச்சிட்டு இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா இட் வில் டெஃபினெட்லி என்டர்டெயின் யூ. உங்களை சூப்பராக என்டர்டெயின் பண்ணி வெளியே அனுப்பக்கூடிய ஒரு படமாக இந்த லியோ இருக்கும். சில தியேட்டர் போகும்போது ஒரு ஃபனியான இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு, அதை மாதிரி ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு நடந்தது, அச்சு பூச்சி தேட்டருக்கெலாம் போயாச்சு. அந்த கதவு முன்னாடி நின்று இருக்கோம். ஒரு அஞ்சு நிமிஷம் படம் போடுறதுக்கு, அந்த கதவை திறக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஆய் வருதுண்ணே